Hello and welcome to all the Captain TV viewers and welcome to the show Thirikkanai. இன்னைக்கு நம்ம திரைக்கண்ணாடி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது சூர்யா மூவிஸ் ஏம் ரத்னம் தயாரிப்பில் விஜய் அண்ட் ஜோதிகா நடிச்சு 2000 ரிலீஸ் ஆன குஷி. படம் இதுக்கு அடுத்த வருஷம் 2001ல் தெலுங்குல குஷின்ற பேர்லயே ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு குஷி படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க பவன் கல்யாண் அண்ட் பூமிகா. ஒரே நாளில் பிறந்த ரெண்டு குழந்தைங்க தான் இவங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ண போகிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர போகிறாங்கன்ற கதையை முன்னாடியே சொல்லி இவங்க எப்படி சந்திச்சுக்க போகிறாங்க, இவங்களுக்குள்ள எப்படி லவ் டெவலப் ஆக போகுது, இவங்க எப்படி ஒன்று சேர்றாங்கன்ற சுவாரஸ்யமான திரைக்கதையை ரொம்ப அழகான முறையில் கொண்டு போயிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். Friends. Oh. Okay. Bye. தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு எஸ் ஜே சூர்யா. இது இவர் டைரக்ட் பண்ண செகண்ட் ஃபில்ம். இந்த ரெண்டு படத்துக்குமே ஓப்பனிங் சீன் ஒரே மாதிரி இருந்தாலும் இடையில இடையில ஒரு சில சீன்ஸை தெலுங்கு ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி தெலுங்குல மாற்றி அமைச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சீனில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன சேஞ்சஸ்னு நீங்களே பாருங்க. గోరక్ మనుషులు మన కాలేజ్ కుర్రాన్ని ఎరగొట్టేశారు. సిద్ధు ఎక్కడ అని నిన్నే అడుగుతున్నారు. నువ్వు కానీ దొరికావంటే నిన్ను మొక్కలు మొక్కలు చేసి ఖైమా చేస్తారు. ఎందుకని మంచిది, ఈ ఊరు వదిలేసి వెళ్ళిపో. ఇదిగో ఈ బ్యాగ్ తీసుకో. నేను చెప్పింది నీకు అర్థమైందా? వెళ్ళిపో. ఏ సిద్ధు, मेरा जूता है जापानी, ये पतलू इंग्लिस्तानी, सर पे लाल टोपी रूसी, फिर भी दिल है हिंदुस्तानी। नमस्कार गोरखदा, नमस्कार। पहचानो मुझे? आपने मेरे बारे में सुना है लेकिन मुझे देखा नहीं। और अभी जिसे आप ढूंढ रहे हो वो सिद्धू सिद्धार्थ रॉय मैं हूँ। ओए मुन्ना, डोडू चाय।
एसजी बाबू। दादा बात यह है कि हम हमारे कॉलेज मामले में किसी बाहर के आदमी को नाक नहीं डालने देते। उस दिन आपके लड़कों को यही बात समझाने की बहुत कोशिश की। दादा बात सुनना छोड़ो, हमारे सामने स्टूडेंट्स को मारने लगे। आपके लड़कों को रोकने के लिए हमें उन्हें मारना पड़ा। दादा जो कुछ भी हुआ उसके लिए मैं आपसे माफी मांगता हूं। गोरखदा आज अभी यहां हम ये खेल शांति से खत्म कर देते हैं, नहीं तो इसका अंजाम क्या होगा आप जानते हो। सोचिए। सिद्धू की जगह चीज ना आपके देखे नहीं। हाँ, तेरे बारे में बहुत सुना है शाणे। ज्यादा शाणा बनता है। தமிழ்ல குஷி படம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்னு சொல்ற அளவுக்கு 150 டேஸ தாண்டி ஓடிட்டு இருந்தது. அதுவும் ஒரு ஜாலியான பாய் கேரக்டரை ரொம்ப கூலா நடிச்சு அசத்திருப்பாரு. குறிப்பா விஜய்குமார் கிட்ட ஜோதிகாவை பத்தி விமர்சிக்கும் போதும், தன்னோட ஃப்ரெண்டோட லவ் லெட்டர் ஜோதிகா கிட்ட கொடுக்கறப்போ ஜோதிகா அதை தப்பா நினைச்சுக்கிட்டு அவரை திட்டும் போதும் ரொம்ப கூலா ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பாரு. இப்போ அந்த சீன்ஸை நீங்களே பாருங்க. கிழிஞ்சது பாபு கதை கந்தல் தான். ஈவினிங் பிக்கப் பண்ணிக்க. ஹலோ அங்கிள். என்னம்மா ஜனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்ன சொல்ற சாந்தி? அவளுக்கு என்ன, உங்க போனாச்சே. சரி, நான் கிளம்புறேன் அங்கிள். ஏய் பாய் பாய் பாருங்க. ஹாய் ஜெனி. சிவா. ஹாய் சிவா. அப்புறம் எங்க இவ்வளவு தூரம்? கையில என்ன? லெட்டர். லவ் லெட்டரா? எப்படிங்க அவளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் மூஞ்சில எழுதி ஓட்டியிருக்கேன். சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியல, ரோட்ல லவ் லெட்டர் குடுக்குற, யாராவது பார்த்தா என்ன 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 நினைப்பாங்க? பேண்ட் போட்டுருக்க, ஷர்ட் போட்டுருக்க, கார் வச்சிருக்க, ஹலோ ஹலோ ஸ்டூப்பிடா நடந்துக்கறியே. ஹலோ ஹலோ, ஏண்டா இத உருப்படியா நல்ல வேலையா இருந்தா பாருங்கடா. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டீங்க? அம்மா, ஏ வாய் நான் என்ன பேசுவேன்? انا கேக்குறது ஏன் காதுங்க? நீங்க திட்றது கேட்டே ஹார்ட் ஹர்ட் ஆகும். பெரிய பொல்லாத ஹார்ட். ரெண்டு நாள் முன்னாடி பார்த்த பேசின பொண்ணுக்கு ஐ லவ் யூ லெட்டர் குடுக்குற சீப்பான ஹார்ட். ஓ ஹலோ, இது லெட்டர் தான், லவ் லெட்டர் தான். ஆனா நான் உங்களுக்கு எழுதினது இல்லை, என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதினது. செமஸ்டர் ஹாலிடேஸ், அப்பா ஸ்ட்ரிக்ட், ஃபோன் இல்லை, இந்த லெட்டரை கொடுத்துறியா என்கிட்ட கேட்டான். நானும் சரி வாட்ச்மேன் கிட்ட டிப்ஸ் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிடலாமா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லக்கிலி நீங்க வந்தீங்க. அடுத்தவ டெம்பிள்ல மீட் பண்ண பொண்ணு இங்கிருந்து வருதுன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஓகே ஓகே, ஈஸியா போச்சு. உங்ககிட்ட கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்படி போட்டு திட்டிட்டீங்களேங்க. I'm sorry. I'm sorry. அது என்னங்க சொன்னீங்க? I'm sorry. I'm sorry. சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, வேற என்னெல்லாம் இல்ல? இப்போ நம்ம திரைக்கனடி நிகழ்ச்சியில் a short commercial break.